அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கலியப்பட்டுள்ள அல்ஹம்துலில்லாஹ், நம்ம துபாயில் இருந்து அன்னூர் உம்ரா சர்வீஸின் மூலமாக இது வந்து அரபாவுடைய இடத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அரபாவுடைய மைதானத்தில் ஹாஜியாக இந்த அரபாவுடைய மைதானத்துக்கு அந்த முன்னோக்கி பிறகு 9 அன்னைக்கு வந்தால் தான் அவர் வந்து ஹாஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உயர்வான சிறப்பான இடம். இதுக்கு அரபாங்கிற பெயர் வந்த காரணம் ஆதம் அலி இஸ்லாம், ஹவா அலி இஸ்லாம் பார்த்து மலை, இந்த மலையை இந்த இடத்துல தான் வச்சு சந்திச்சுக்கிட்டாங்க. இந்த மலைக்கு பேர் வந்து ஜபல் ரஹ்மாங்கிறது பேர். அதுபோல் இங்கே வந்து பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல் இருக்கிறாங்க பாருங்க தூரத்தில், அது மஸ்ஜித் நிம்ரான்னு சொல்லப்படும். இந்த பள்ளிவாசலுக்கு பேர் வந்து மஸ்ஜித் நிம்ரா, அங்கே இருக்கிறது. இது அரபாவுடைய பள்ளிவாசல். அஜுடைய நேரத்தில் மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும். அதே போல் இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இங்கே மட்டும் ஒரு தூண் இடம் மாதிரி வச்சுருக்காங்கன்னா நிறைய நாள் சொல்லி கொடுத்தா கஷ்டமாக கட்டி வச்சுருந்தேன். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாவில் வந்து கடைசி இறுதி பேரவை நிகழ்த்தினாங்க. அந்த இறுதி பேரவை இந்த இடத்துல வச்சுதான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேரவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தினாங்க. அதில் உம்மத்திற்கு உண்டான எல்லா முக்கியமான தகவலையும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வல்லிஹூ அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் பிறருக்கு எட்டி வைகிறேன் என்பதாக சஹாபாக்கள் சொன்னாங்க. இங்கிருந்து சஹாபாக்கள் அவங்களோட ஒட்டகம் வந்து இருந்த இடங்க அந்த இடத்துலருந்து சஹாபாக்கள் போனாங்க. இந்த மைதானத்தில் அவங்க இந்த இடத்துல இருந்து தான் அவங்க பேரவை நிகழ்த்தி இந்த விஷயம் சஹாபாக்களுக்கு அதையும் நாங்கள் சொல்லி சொன்னாரு. அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நேரத்தில் அமல் செய்து ஹாஜியினுடைய அந்த ஹஜ்ஜினுடைய மக்கூடியத்தான ஹஜ்ஜை நம்மளுக்கு அல்லாஹால பரிவுணமாக்கி தருவானாக. அதிகமான ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் அரியல் நாயகம் சொல்லார்கள் லவ்லாவை மீண்டும் மீண்டும் கனவிலும் நனவிலும் ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு பரிபூர்ணமாக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.